விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 பங்குனி மாதம் 27ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடி நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே அழுத்தினா தப்பு கிடையாது. இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரியா, நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது மூல நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நவமி திதி, இதை பொறுத்து நம்ம காரியங்களை பிளான் பண்ணுறதும் நம்ம சந்திப்புகளை தள்ளி போடுறதும் நல்ல விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து நிதானமாக செய்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு வேலை தலைக்கு மேலே. அப்போ என்ன அர்த்தம்? பனி சுமை, கடுமையான உழைப்பு, நிறைய டென்ஷன், அப்புறம் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணுமே அப்படிங்கிறது, ஓய்வு நாளாக இருந்தாலும் இந்த பனி சுமை, மன அழுத்தம், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு மலையை தூக்கின மாதிரி. அப்போது மலையை தூக்கின தெய்வம் யார்? கோவர்தனகிரியை கிருஷ்ண பரமாத்மா தூக்கிறார். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிறார். 10ஆவதுக்கு அவர் மூல நட்சத்திரம் தானே. அப்போ நான் என்ன பரிகாரம் சொல்ல போகிறேன்னு இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அவர் கெஸ் பண்ணிடுப்பீங்க. ஆஞ்சநேய சுவாமி சன்னதியில் துளசி தீர்த்தம் சாப்பிட்றதும், அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை உங்கள் ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும், ஸ்ரீராமஜெயம் சொல்கிறதும், ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு அதன் பிறகு இன்றைய வேலையை ஆரம்பித்தால் மலை போல் இருக்க வேலை பனி போல் லேசாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். சரி, இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும், நான் என்னென்ன பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போல் மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் சந்தோஷம் பாடக்கூடிய ஒரு நாளாகவும், சௌக்கியம் பேசக்கூடிய ஒரு நாளாகவும், குடும்ப உறவுகளுக்கு இடையே பிளான் போடுறதும் அந்த பிளானை சரியான விதத்தில் நடக்குதாங்கிறத அப்பப்போ எட்டி பார்க்குறதும், நான் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்குவேன், அப்போ மேங்கோ சீசன் இருக்குல்ல, அப்புறம் மாம்பழம் வாங்கணும்ல, அதுவும் நமக்கு பிடித்த மாம்பழமாக பார்த்து பார்த்து பேரம் பேசி வாங்கணும்ல, இந்த விஷயம் எல்லாமே இன்றைக்கி மேஷராசிக்காக இருக்கும். மருந்து, மாத்திரை, மல்லிகை, பழங்கள், காய்கறி, இதெல்லாம் ரொம்ப பக்காவாக லிஸ்ட்டு போட்டு குடும்பத்துக்காக பர்ச்சேஸ் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உறுதியாக காணப்பட்டு வருது. அன்புக்குரிய துணைக்கிட்ட சிறு சிறு அதிருப்திகள் இருந்தாலும், தாய் வழி உறவுகள், அம்மா கிட்ட கொஞ்சம் அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும், அவர்களுடைய உறவுகளில் கொஞ்சம் ஒரு அதிருப்தி அப்படிங்கிற விஷயம் காணப்பட்டுட்டு தான் வருது. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட வாத விவாதங்கள், கொஞ்சம் அதிருப்தியான விஷயங்கள், மனக்குறைகள் படக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் வாத விவாதங்கள், கோபதாபங்கள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில் கொஞ்சம் ஆலோசனைகள் வழங்கிறது. இந்த ஆலோசனை வழங்கிட்டாலே ஒரு கோபம்ங்கிறது வந்துடும், நீ சொல்லி நான் கேட்டுருவேனா, என் கௌரவத்தை என்ன ஆகுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனைகள் கொஞ்சம் உதாசீனப்படுத்தப்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கி ரிஷபராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசியை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, பொருளாதார ஆதாயங்கள், காணாமல் போன பொருட்கள் கிடைக்கிறதும், வீட்டில் நீண்ட நாளாக வச்சுருந்துட்டு மறந்து போன விஷயங்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரதும், நீண்ட நாளாக செய்ய வேண்டிய ஒரு ஆன்லைன் ஃபார்மோ ஆன்லைன் சப்மிஷனோ திடீர்னு நினைவுக்கு வரதும், திடீர்னு நினைவூட்டுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதும், டக்குன்னு அறிவு சார்ந்த தேடலுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கிறதும், உணவில் வெண்மை நிறம் கலந்த உணவு அதிகமாக இருக்கிறதும், குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாக இருக்கிறதும், நாணயம் காப்பாற்றப்படுவதும், உங்களுடைய சொல் சபையில் அரங்கேறக்கூடிய நேரம், குடும்ப உறவுகளுக்கு இடையே நிறைய பாராட்டு, புகழ் பெருமை, ஒரு உதாரணமாக உங்களை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது உறுதியாக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்னைக்கு விளையாட்டு, மனம் மகிழக்கூடிய விஷயங்கள், சந்தோஷம் அடையக்கூடிய விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ப்பில் நிறைய கண்டிப்புகள், நிறைய கண்டிஷன்ஸ் போடக்கூடிய விஷயங்கள் உறுதியாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துலையும் இல்லை, குடும்பத்தில் இருக்க நிறைய விஷயங்கள்லையும் லிஸ்ட்டு போட்டு டிக் அடிக்கக்கூடிய சமாச்சாரம், அதை சரிவர பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, இதெல்லாம் இருக்கும். வாகனத்தில் சின்ன சின்ன பிரயாணம், குட்டி குட்டி சந்திப்புகள், இந்த 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டு, 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டு, காமன் நேரம் அப்பாயின்மெண்ட்டு, இதெல்லாம் இன்றைக்கி கடகராசிக்காகவே இருந்துட்டு வரும். ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுத்து அவர்கிட்டருந்து ஒரு சேவையை பெறக்கூடிய அமைப்பு இன்றைக்கி கடகராசிக்காக உறுதியாக உண்டு. அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணீருடன் வந்து அப்படியே ஏசியில் இருக்கிறது, அப்படியே ஃபேன் போட்டுட்டு தலையை துவட்டாமல் கிளம்பி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே கடகராசிக்காக பார்க்கப்பட்டுட்டு வரும்.
அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆங்ஸைட்டிங்கிறது இருக்கும், ஒரு சொல்லாத கோபம் அப்படிங்கிறதும் இருக்கும். வேண்டப்படாத விரோதி, வேண்டப்பட்ட எதிரி, கொஞ்சம் தர்ம சங்கடத்துடன் காய்கள் நகர்த்தி அவங்க கூட கொஞ்சம் தர்ம சங்கடப்பட்டு பேசக்கூடிய ஒரு நிலை. குடும்ப உறவுகளிடையே சிறு அதிருப்தி, பொருளாதாரம் கொடுத்து வாங்குறதுல எக்ஸ்கியூசஸ் பெறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வரும். பேயபிள்லேயும் அந்த எக்ஸ்கியூஸ் இருக்கும், ரிசீவபிள்லேயும் அந்த எக்ஸ்கியூஸுங்கிறது இருக்கும். இப்படி இந்த பக்கமும் வரல, இந்த பக்கமும் வரல அப்படிங்கிறப்ப நான் என்ன தான் வரவு செலவு பண்ணுறது, அசையும் அசையா சொத்தினுடைய மன அழுத்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கப்பட்டுட்டு வரும். அதே மாதிரி இன்றைக்கி கையில் இருக்க பொருட்களை கீழே போடுறதோ, ஒரு பதட்டப்படுறதோ, உணவு காலதாமதமாகக்கூடிய நிலையோ இருக்குங்கிறத சொல்லிடலாம். புளிச்ச ஏப்பங்கள் வருவதோ, கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் பெறக்கூடிய ஒரு நிலையோ அதிகமாக தான் காணப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று எல்லா காரியங்களையும் ஜெயிச்சு முடித்து திருப்தி அடைந்த நிலைமை, நல்ல ஓய்வு, நிம்மதி, வெற்றி, பெருமை, புகழ், உட்காந்த இடத்துலேருந்தே நிறைய காரியங்கள் சாதிக்கிறது, பலிக்கு பலி புளிக்கு புளி, நானும் ரவுடி தான் அப்படின்னு ஏற்று நிற்கிறது, அன்புக்குரிய துணைக்கிட்ட சீண்டல்கள் சினுங்கல்கள், நக்கல் நையாண்டி கொஞ்சம் அவங்கள ரேக்கி விடுறது இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சியுடனே இருக்கும், பொருளாதார பற்றாக்குறைங்கிறது ஏற்படாது. மனப்பதட்டங்கள், மனதில் இருந்த பயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தெளிவுங்கிறது பிறக்கும். ஒரு பிரயாணத்திற்கான அத்தாட்சியும், அடுத்தவர்களை எதிர்த்து பேசாத ஒரு நிலையும், அதே சமயம் சூசகமாக உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உச்ச சாயலில் கத்துறதும், கோபப்படுறதும், என் வசம் இந்த வாழ்க்கை வசப்படவில்லையே அப்படிங்கிறது, எதிரிகளை பார்த்து பிரமித்து ஒரு ஆற்றாமை, ஒரு இயலாமை, இப்படி ஆமை ஆமைன்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு இங்கே எக்ஸ்ப்ரெஸ் விதத்தில் தேவை, ஆனால் வர்றது குட்ஸை விட ஸ்லோவாக வருது. என்ன பண்ணுறது, பொறுத்துக்கிட்டு தானே போய் ஆகணும். நானும் நல்லா இல்லை, என் நாடும் நல்லா இல்லை, ஆனால் வாழ்ந்தாகணுமே, இந்த வாழ்க்கையை தினமும் கடந்தாகணுமே அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது இருக்கும். அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஆதரவு இருந்தாலும் நம் அருகில் அவர்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு நினைப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு, நம்ம அன்புக்குரிய உறவுகளை நம்மால் மறக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்காக பார்க்கப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் சோதனை தீரவில்லை, சொல்லியலை யாரும் இல்லை சார், மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, வாயில் வச்சிருக்கவும் முடியல, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது உறுதியாக உண்டு. கௌரவம், புகழ், அதிகாரம் இதுக்கெல்லாம் குறைச்சலுங்கிறது கண்டிப்பாக காணப்படாது. அதே மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை, வெற்றியை தேடி போகக்கூடிய அமைப்பு, பாடுபட்டு கடின உழைப்புடன் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக விருச்சிக ராசிக்கு இருக்கும். ஆதாயம், மகிழ்ச்சி, ரெட்டிப்பு, போனஸ் இதெல்லாமே பார்க்கப்பட்டுட்டு வரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே, கூலியோ கைக்கு கீழே, என்ன அர்த்தம்னா பத்தாது அப்படிங்கிறது அர்த்தம். பெண் தனுசு ராசி நேர்களாக இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இவ்வளோ வேலை செய்கிறேனே அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும். அதே சமயம் வேலைக்கு சென்று வர பெண்களாக இருந்தால் நான் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வேலை பார்க்கணுமாங்கிற கேள்வி. ஆண் தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்கன்னா என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க, விடுமுறை நாளாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து வேலைலாம் செய்யக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் உதவிலாம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பணி சுமை, மன அழுத்தம், வேலையினுடைய பாரம், வேலையினுடைய நேரம் இழுத்துக்கிட்டே போகும். ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்போம், இந்த யாரோ ஒருத்தருக்கு வால் வளர்ந்துக்கிட்டே போச்சா, யாருக்கு ஆச்சினை இருக்குது, அந்த மாதிரி இன்றைக்கி வேலை வளர்ந்துக்கிட்டே போகும். முடிவு அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். இந்த மாதிரி இருந்துட்டாலே உணவின் மீது நாட்டம்ங்கிறது இருக்காது, ஓய்வின் மீது விருப்பம்ங்கிறது வராது, தலைக்கு மேலே இருக்க வேலையே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணமோ தூரம், போகும் பாதை வெகு தூரம் இல்லை, நீ வாராய் அப்படின்னு சொன்ன மாதிரி போய்கிட்டே இருக்கோம். சார் கொஞ்சம் கட்டடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், கர்டன்ஸ் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் இந்த டிஏ டிஏ இதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்லன்னு கேட்கறதும், அதுவும் எஸ்பெஷலாக கமிஷன் தொழில், கான்ட்ராக்ட் தொழில், அன்றாட தினக்கூலி இதில் இருக்கிறவர்களுக்கு, மாத சம்பளம் அல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையை உணரக்கூடிய ஒரு டைம் பீரியடாகவே இருக்கும். எல்லாம் மெதுவாக நடக்கிற மாதிரியே இருக்கும். அனைத்தும் ஆமை வேகத்தில் போகக்கூடிய ஒரு நிலை மகர ராசிக்காகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. கருத்த நிற உருவம் கொண்டவர்கள், வேற்று உருவ அமைப்பு கொண்டவர்கள், வேற்று இனத்தினர், வேற்று மதத்தினர், இவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள்லையும் குடுக்கல் வாங்கல்லையும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அமைப்பு மகர ராசிக்காக பார்க்கப்பட்டு வருது. இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, நேர்மை இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும்.
அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சார், ஏற்கனவே ரெண்டு மூணு சிக்கல்லாம் மாட்டிட்டு தான் சார் இருக்கேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு விமர்சனம் கிடைக்குமா? எட்ட நதர் டே கும்பராசியை பொறுத்தவரையிலும் வீட்டில் மட்டும் மரியாதைங்கிறது கிடைக்காது, எப்பவும் போல் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்காத ஆளாகவே இருப்போம். அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் அதுவாக நடக்குதுன்னு நினச்சிட்டோம்னா நாமளாக நினச்சிக்க வேண்டியது தான் அதுவாக நடக்குதுன்னு. யாரோ ஒருத்தர் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க நம்மளை அழிக்கலை, கீழே தள்ளலை, நம்மளை கேவலப்படுத்தலை, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி செய்கிறாங்க. சில ப்ராக்டிசஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குது, அந்த ரிச்சுவல் ப்ராக்டிசஸ், வேத பாராயணங்கள், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் கும்பராசி நேர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. டெஃபினட்டாக இன்றைக்கி பஞ்சாங்கத்தை ரெண்டு மூணு இடத்துல பார்க்குறதோ, நாள் என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காக இன்றைக்கி அதிகம் உண்டு. அன்புக்குரிய துறையினுடைய ஆதரவு இருக்கும், கொஞ்சம் சீண்டல், நக்கல், நையாண்டி, ஏளனம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஓய்வுக்குரிய நாளாகவும், உணவு மட்டும் கொஞ்சம் காலதாமதமாகக்கூடிய அமைப்பு. இல்லை லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து பிரஞ்சாக சாப்பிட்டுடலாமா, இல்லை லஞ்சையும் டின்னரையும் சேர்த்து ஈவினிங்காக சாப்பிட்டுடலாமா, நான் ஃபாஸ்டிங் இருக்கட்டுமா, அதே மாதிரி அதிகமாக உடல் அசதிக்கு நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாகவே இன்றைக்கி நாளுங்கிறது இருந்துட்டு வருது. குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாகவே இருக்கும், புது கிளைண்ட்டினுடைய ஆதரவுங்கிறது இருக்கும். மாலை நேரத்துக்குள்ளே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சுப செய்தி, நீண்ட காலமாக வராத இருந்த தொகையோ, இல்லை ஒரு கிளைண்ட்டினுடைய கன்ஃபர்மேஷன் ஆர்டரோ, இல்லை புது அறிமுகங்களோ, புது வாய்ப்புகளோ உங்களுக்காக கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரை மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து, அவள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கா, இந்த பூலோகத்தில் இருக்க உயிர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு, அவள் விரதம் நல்லபடியாக பூர்த்தியாகணும்னு அவளை பிரார்த்தனை செய்துக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.